சூப்பரான மிளகாய் சிக்கன் செய்யறது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துறோம். 1/2 கிலோ சிக்கன் எலுமாடு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எலுமெல்லாம் வெளிய தூக்கி தான் போட்டுப் போறோம். இப்படி வந்து சின்ன சின்னதா இது மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கணும். ரொம்பவும் பெருசா இருக்க கூடாது. இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வெறும் சோம்பு பொடி மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு இத இப்படி கலந்து வச்சுக்கணும் வச்சி ஒரு வந்து 1/2 hour வந்து ஊறணும் 1/2 hour ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது வந்து வறுக்க போறோம் இப்போ இந்த மாதிரி கலரிட்டு ஒரு 1/2 hour ஆகட்டும் இது ஊறட்டும் இது நாங்க வந்து காஞ்சி மிளகாய் 20 மிளகாய் எடுத்துறோம் காரத்துக்கு தேவையானது இது நம்ம கையில கல்லனா பெருசு பெருசா வரும் இப்படி கத்திரிக்கோல் இருந்தாக்கா கத்திரிக்கோல்ல இப்படி மிளகாய் வந்து இப்படி சின்ன சின்னதா மாதிரி கட் பண்ணி வெச்சுங்க அவங்க அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாய் நாங்க வந்துட்டு 20 மிளகாய் எடுத்துறோம் 1/2 கிலோ சிக்கனுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ கடாயி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா காஞ்சி மிளகாய் அது போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் உடனே சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை இப்படி கலரி ஊத்துக்கலாம் எண்ணெய் இது எண்ணெயிலே தான் அது வேணும் எண்ணெய் நிறையவும் ஊத்த வேணாம் கம்மி ஊத்தினாலே போதும் பக்கத்துல இருந்து கலரி கலரி விடலாம் இதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து பச்சை மாதிரியே இருக்கணும் எண்ணெயில போட வேணாம் சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை போடணும் இது நல்லா கலரி விட்டு பக்கத்திலே இருந்து கலரி கலரி விட்டு ஒரு ரெடி ஆயிடும் ஒரு 1/2 hour ரெடி ஆயிடும் உங்களுக்கு நாங்க வந்துட்டு எலும்போட சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு அப்படிதான் கிடைச்சது நீங்க வெறுமா வந்து அந்த பீஸ் மட்டும் வேணும் எலும்பு இல்லாம வெறும் சாதம் மட்டும் வேணும்னா அந்த வெறும் சாதம் மட்டும் வாங்கி போட்டு கூட நீங்க வறுத்துக்கலாம் எலுமாடு வேணும்ன்றது எலுமாடு போட்டு வறுத்துக்கலாம் சாதம் மட்டும் வேணும்ன்றது அந்த வெறும் பீஸ் மட்டும் வாங்கி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இது வந்து டேஸ்டே மிளகாய் தான் ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் சாப்பிட்றதும் சூப்பராகவும் இருக்கும் நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க வேற எந்த பொருளுமே அனாவசியமாக போடக்கூடாது இதில் இதில் காரமே அந்த மிளகாய் தான் இப்போ சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ கொத்தமல்லி தழை இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் அந்த மிளகாய் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம் இல்லையா கத்திரிக்கோல்ல கட் பண்ணிட்டோம் அதனால மிளகாவும் சாப்பிட்டுக்கலாம் வேஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம் காரம் ஆனால் உரைக்கும் அந்த காரம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் போட்டுக்கோங்க பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ மிளகாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மிளகாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் எங்களை போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்